ஒவ்வொரு மாதமும் மாதவிடாயின் போது வலி வராமல் இருக்கணுமா அப்போ கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் பெண்களுக்கு மாதவிடாய் வரும் சந்தர்ப்பத்தில் வயிறு மற்றும் உடல் வலி ரொம்பவே இருக்கும் இந்த நேரத்தில் பெண்கள் அவங்களோட வேலையை சரியாகவும் செய்ய முடியாது இதனால் அவங்க உடல்நிலை ரொம்ப மோசமாக காணப்படும் இந்த வழி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த வழி வரதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்குது இதை எப்படி சரி செய்யலாங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் பொதுவாக மாதவிடா ஏழு நாட்களுக்கு வருதுதான் ஆரோக்கியமான மாதவிடாய் காலம்னு சொல்கிறாங்க எனவே மாதவிடாய் உண்டாகும்போது நம்ம தலைக்கு குளிப்பது நல்ல மாற்றத்தை தரும் நல்லெண்ணெய் சேர்த்து தலைக்கு குளிக்கும் போது நம்ம உடல் உஷ்ணத்தை தனித்து நம்ம உடல் வந்து குளிர்ச்சியாகி நம்ம உடம்பு சீராயிருக்கும்னு சொல்கிறாங்க மலச்சிக்கலும் வாய்வு தொலையும் இருக்கிறவங்க மாதவிடாயின் போது அவங்க உடம்பு ரொம்பவே மோசமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அது வராமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா நிறைய பழங்களும் காய்கறி வகைகளும் அவங்க எடுத்துக்கணும் இந்த மாதவிடாய் வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து இளநீர் பழச்சாறுகள் பழ வகைகள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி உடல் சோர்வையும் வயிறு வலியும் வரதை தடுக்கலான்னு சொல்கிறாங்க பெண்களின் வழி மாதா மாதம் இது ஒரு அழகான கவிதையா சொல்லியிருக்காங்க முதுகு தண்டிற்கும் மூச்சு திணறல் வந்தது மாதவிடாய் காலங்களில் நம்ம முதுகு தண்டு கூட எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்களேன் நம்ம உடம்பு சோர்ந்து போய் கை கால் வலியோட முதுகு வலியோட இருக்கிற நமக்கு உணவை தாங்க மருந்து நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் நல்ல காய்கறிகளும் நல்ல பழ வகைகளும் சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்